டியூப் தமிழ் வணக்கம். தமிழகத்தில் இருந்து பல நெடுமாறன் அவர்களும் கவிஞர் காசியானந்தன் அவர்களும் இணைந்து வெளியிட்டிருக்கின்ற வருவார் நலமாக இருக்கின்றார் என்கின்ற தலைப்பு கொண்ட அறிக்கை சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் இந்த ஆண்டு மிகப்பெரிய சுனாமியை கிளப்பிய பேரலையாக இருக்கின்றது. இந்த பேரலையை இப்பொழுது கிளப்ப வேண்டிய தேவை என்ன? அதுதான் நமது சர்வதேச பார்வையாக இருக்கின்றது. எப்பொழுதுமே ஒரு விசை வந்தால் அந்த விசைக்கு சம அளவிலான எதிர்விசை ஒன்று வரும். அந்த எதிர்விசை சிறிது உயர்வாக இருந்தால் அதுவே வெற்றி பெறும். அந்த வகையில் இந்த அலை எந்த அலைக்கு எதிராக வருகின்றது என்று பார்த்தோமாக இருந்தால், இது போன்ற ஓர் அலையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக பிபிசி கிளப்பிவிட்டிருந்தது. அந்த அலை இந்தியாவினுடைய சமூக வலைத்தளங்களில் பயங்கரமான மோதல்கள் சுனாமி அடித்தது போல பேரலையாக அடித்தது. அந்த அலையானது பாஜக அரசையே ஆட வைக்கின்ற அளவில் இருந்தது. குஜராத்தில் நடைபெற்ற முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரத்தில் நரேந்திர மோடி அவர்களினுடைய பெயரையும் சம்பந்தப்படுத்துவதாக அது அமைந்திருந்தது. அதைத் தொடர்ந்து அந்த அலை ஓய்வதற்கு முன்னதாக இன்னொரு அலை சட்டென கிளம்பியது பிபிசி இங்கிலாந்தில் இருந்து. இது அதானிக்கு எதிராக அமெரிக்காவில் இருந்து பங்கு சந்தை நிறுவனம் கிளப்பிய பேரலை, அது இரண்டாவது சுனாமியாக அடிக்க தொடங்கியது. இந்த இரண்டும் இந்தியாவின் டெல்லியில் இருந்து ராமேஸ்வரம் வரை சமூக வலைத்தளங்களை எல்லாம் பீய்த்து உதறிவிட்டது. இது பாஜகவினுடைய அரசியல் இருத்தலையும் பாஜக தலைமையாக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களினுடைய தலைமைத்துவ இருத்தலுக்கும் இரண்டு பெரும் அம்புகளாக வந்தது. இந்த அலையை மூடி மறைப்பதற்கும் இதை இல்லாமல் செய்வதற்கும் மோடி தலைமையிலான அரசு எடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே அதிகமாக பயனற்று போயின. அவர்கள் பதிலே கூறாமல் இருந்தார்கள். பதில் கூறாமல் இருக்க அதற்கும் எதிர்ப்பலை கிளம்பியது. இந்த நிலையில் ஓர் அம்பு எதிரியிடமிருந்து வருகின்றதாக இருந்தால் அந்த அம்பை வீழ்த்தக்கூடிய அதைவிட பெரியதோர் அம்பை விட வேண்டும். இரண்டு அம்புகள் வந்திருக்கின்றன. ஆகவே அந்த இரண்டு அம்புகளையும் வீழ்த்தக்கூடிய ஒரு பெரிய அம்பை இப்பொழுது எடுத்து வீசியிருக்கின்றார் நெடுமாறனும் காசி ஆனந்தனும். இவர்கள் இருவரின் ஊடாக பிறந்திருக்கின்ற இந்த அலையானது இப்பொழுது இந்தியாவில் எங்கு பார்த்தாலும், இலங்கையில் எங்கு பார்த்தாலும், புலம்பெயர் நாடுகளில் எங்கு பார்த்தாலும், முன்னர் சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது தொலைக்காட்சிகள் உட்பட சகல இடங்களிலும் இந்த அலை அடித்துக் கொண்டிருக்கின்றது. பிபிசி கிளப்பிய அலையையும் அமெரிக்காவிலிருந்து அதானிக்கு எதிராக கிளப்பப்பட்ட அலையையும் இரண்டையுமே கழுவி ஊற்றி இது மிகப்பெரிய அலையாக அடித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அலைக்கு பின்னால் இருந்தவர்களும், பிபிசி பங்கு சந்தையினுடைய அலைக்கு பின்னால் இருந்தவர்களும் மாஸ்டர் மைண்ட், இந்த மாஸ்டர் மைண்டாக இருக்கின்ற இந்த இரு பெரும் சக்திகளில் யார் கெட்டிக்காரர்கள் அல்லது யார் திறமைசாலிகள் என்று பார்த்தால், இப்பொழுது நெடுமாறனை வைத்து கிளப்பி இருக்கின்ற சுனாமியை புரட்டி விட்டவர்கள் மிகப்பெரிய கெட்டிக்காரர்களாக இருக்கின்றார்கள் என்பது இந்த முதல் சுற்று போட்டியில் நமக்கு தெளிவாக தெரிகின்றது. ஆனால் சில நேரங்களில் முயலுக்கு விரித்த வலையில் நரி மாட்டிக்கொள்வது போன்ற சம்பவங்களும் நடைபெறுவதுண்டு. அந்த வகையில் இந்த பிரச்சனை ஸ்ரீலங்கா அரசிற்கு தெரியாமலே கிளம்பிவிட்டது. இதனால் ஸ்ரீலங்கா அரசு துடிதுடித்து விட்டது. மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்கா, சரத் பொன்சேகா போன்றவர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் அந்த முக்கியமானவரை இறந்துவிட்டார் என்று கூறி அவர்களுடைய அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே தங்களுக்கு பொய் சொல்லிவிட்டார்கள் என்று வரப்போகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அவர்களை கழுவி ஊற்றப் போகின்றார்கள் என்ற கெடிக்கலக்கம் ஏற்பட்டு அவர்கள் விரைவாக வீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இதுவரை காலமும் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது ஒளித்திருந்து வேடிக்கை பார்த்து தமக்குள் சிரித்து மகிழ்ந்து
மகிழ்ந்த சிங்கள அரசியல் தலைவர்கள் தங்களுடைய மடியில் கை வைத்து விட்டதே என்று ஓடி வந்த வேடிக்கையையும் நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். நெடுமாறன் கிளப்பிய அலையிலும் பிபிசி மோடிக்கு எதிராக கிளப்பிய அலையிலும் ஓர் ஒற்றுமை உண்டு. இந்த இரண்டுமே அந்த சம்பவங்கள் நடைபெற்ற பொழுது இப்பொழுதோ வெளிவந்த செய்திகள் தான். எனவே வெளிவந்த செய்திகளை ஏதோ இன்றுதான் நடப்பது போல புரளியை கிளப்பிவிட்டு அதன் மூலம் சமுதாயத்தை உலுப்பி எடுக்கின்ற வேலையை பிபிசியால் தான் செய்ய முடியுமா? இதோ நம்மாலும் செய்ய முடியும் என்று பிபிசி எடுத்த அதே அம்பையே மேலும் கூர்மையாக்கி அதைவிட சிறப்பாக எய்திருக்கின்றார்கள் என்பதுதான் இதில் இருக்கின்ற வேடிக்கையாக இருக்கின்றது. ஆனால் இரண்டுக்கும் இடையே இருக்கின்ற இன்னொரு ஒற்றுமை, இரண்டும் முன்னரே சொல்லப்பட்ட பழைய கள்ளுத்தான். இந்த பழைய புளித்து போன கள்ளை புதிய போத்தலில் வைத்து எப்படி சந்தைப்படுத்துவது என்பதில் இரு பெரும் சக்திகளும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இதற்கு பெயர் என்ன? இதற்கு பெயர் தான் நவீன காலத்திலே இருக்கின்ற மீடியா வார் என்று கூறுகின்றார்கள். உக்ரைன் போர்க்களத்தில் ரஷ்யாவிற்கு எதிராக மேற்கு நாடுகள் நடத்தி கொண்டிருக்கின்ற மீடியா யுத்தம் போன்ற ஒரு யுத்தம் தான் இது. இந்த இடத்தில் நெடுமாறனும் காசியானந்தனுக்கும் எதிராக பல கருத்துக்களை பலர் முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இவர்கள் இருவரும் தலை குனிவதற்கு ஏதாவது இருக்கின்றதா என்றால் அப்படி எதுவுமே கிடையாது. ஏனென்றால் இதற்கு முன்னதாக இதே பாணியில் தமிழில் இருக்கின்ற வயதானவர்களுடன் நடைபெறும் வேடிக்கையில் இளையராஜா இந்தியாவினுடைய காசிக்கு சென்று அங்கே மோடியின் முன்னால் பேசுகின்ற பொழுது கங்கை நதியில் இருந்து சரஸ்வதி வெளியே எழுந்து ஒரு உருத்திர வீணையை அங்கிருக்கும் ஒரு வித்துவானுக்கு வழங்கினார் என்றும் அதுதான் இப்பொழுது மியூசியத்தில் இருப்பதாகவும் மோடிக்கு முன்னால் பேசி அவர் ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக நியமன உறுப்பினராக பதவி உயர்வு பெற்று தன்னையும் தான் சேடிய சொத்துக்களையும் அனைத்தையும் சிறப்பாக பாதுகாத்துக் கொண்டார். அதுபோல அண்ணாமலை அவர்கள் ஸ்ரீலங்காவிற்கு வந்து யாழ்ப்பாணத்தில் பேசிய பொழுது அனுமார் இலக்குவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தூக்கி வந்த சஞ்சீவ மலையில் இருந்து கொட்டுப்பட்ட மண்தான் நெடுந்தீவு என்று கூறிய பொழுது அண்ணாமலையினுடைய இந்த கருத்தை விட இளையராஜா சரஸ்வதி கங்கையிலிருந்து தோன்றியதும் நெடுந்தீவு சஞ்சீவ மூலிகை கொண்டு வந்த மலையிலிருந்து கொட்டுப்பட்ட மண் என்பதையும் நம்பியவர்கள் அண்ணா மலையையும் இளையராஜாவையும் பாராட்டுகின்ற உலகம் காசியானந்தனையும் பழநெடுமாறனையும் தூற்றவா போகின்றது என்று அவர்கள் இருவரும் நினைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இளையராஜாவையும் அண்ணாமலையையும் காசியானந்தனும் பழநெடுமாறனும் ஓவர்டேக் பண்ண முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் நெடுமாறனுடைய அம்பிலே ஒரு பிழை இருக்கின்றது. முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களினுடைய வழக்கிலே பிரதான குற்றவாளியாக கூறப்பட்ட ஒருவர் உயிருடன் நலமாக இருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றார் பழநெடுமாறனும் காசியானந்தனும். ஆகவே இந்தியாவினுடைய நீதிமன்றத்திலே அவர்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று இவர்கள் இருவருக்கும் எதிராக ஒரு வழக்கு வந்தால் என்ன செய்வது? இவர்களைப் போல இன்னொருவர் இதை சொல்லியிருந்தால் இதுவரைக்கு இந்தியாவினுடைய போலீசார் அவரை பிடித்திருப்பார்கள். எதற்காக இவர்கள் இருவரையும் கைது செய்யவில்லை என்கின்ற பொழுதுதான் ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. மேலும் இதை இப்பொழுது எதற்காக பழநெடுமாறனும் காசியானந்தனும் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் தங்களுடைய இனத்திற்காகவும் தங்களுடைய நோக்கத்திற்காகவும் இதை சொல்லவில்லை. போயும் போயும் வட இந்திய அரசியலை காப்பாற்றுவதற்கு இவர்கள் புறப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது இளையராஜா அண்ணாமலை தவறுகளோடு இவர்களும் இணைந்து விடுகின்றார்கள். இதுதான் சர்வதேச ரீதியாகவும் சமூக வலைத்தளத்தில் எழுப்பப்படுகின்ற இன்றைய மீடியா வார் என்று சொல்லப்படுகின்ற ஊடக யுத்தத்தின் ஊடாக நம்மால் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசேத்துறை. வணக்கம் உறவுகளை.